Welcome to Weekend with Me. Hello friends, welcome to our channel. Japan la irukra Spain village pathana video da paaka porom. Idu or amusement park da. Spanish atmosphere la vandu idu complete design pannirukranga. So normally amusement park la irukra roller coasters adu maadhiri mattum illama nama or Spain la irukra or feel vandu inge kadaikranga. Ponappa corona konjam high a irundha time nalala avlo kootume kadaiyadhu. So adanal naanga vandu afternoon pass da vaangittu poirundhom. Adhaavadhu 2 to 6 mattum pora maadhiri. பட் இது ரொம்ப பெரிய அம்யூஸ்மெண்ட் பார்க் தான். ஒன் டே பாஸ்போர்ட் டூ டே பாஸ்போர்ட்லாம் கூட இருந்துச்சு. உள்ள நுழைஞ்ச உடனே வந்துட்டு ஓரளவுக்கு வந்து ஒரு யூரோப்பியன் ஸ்டைல் வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. அந்த பில்டிங்ஸ் எல்லாமே அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்கள் எக்ஸாக்டாக போன டைமில் தான் வந்து அந்த கேரக்டர்ஸ் கூட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு லைன் நின்றுட்டு இருந்துச்சு. ஸோ நாங்களும் போயிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். ஃபுட் கோர்ட் கூட வந்து அவங்க அந்த யூரோப்பியன் ஸ்டைலில் தான் ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் ஃபஸ்ட் வந்து ஒரு ஷோ பார்க்குறதுக்காக ஃபஸ்ட்டு போனோம். பட் ஆக்சுவலாக வந்து ஒரு 2 மினிட்ஸில் மிஸ் பண்ணிட்டோம் அதை. ஸோ நாங்கள் மெயினாக வந்ததே வந்து அந்த ஸ்பானிஷ் ஸ்ட்ரீட், அந்த ஸ்பானிஷ் அந்த ஸ்டைல் ஆஃப் திங்ஸை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு தான் மெயினாக இந்த பார்க்குக்கே வந்திருந்தோம். ஸோ அதனால் நாங்கள் டேரெக்டாக அந்த ஏரியாவுக்குள்ள நுழைஞ்சிட்டோம். உள்ளே போனால் அப்படியே நம்ம நிறைய படங்கள் எல்லாம் பார்த்துருப்போம்ல. ஸோ அந்த 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 ஸ்ட்ரீட் அந்த ஏரியாவே வந்து அந்த ஸ்பானிஷ் ஸ்டைலில், மேபி யூரோப்பியன் ஸ்டைலில் டிசைன் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த வாலில் வந்து செடிகள் வச்சுருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த பிளேட்டில் வந்து நம்ம வந்து செராமிக் பிளேட்ஸில் டிசைன் பண்ணுவாங்க, இன்டீரியர் பண்ணுவாங்கள, அந்த மாதிரியெல்லாம் கூட நிறைய ஒட்டி வச்சுருந்தாங்க. அந்த ஒவ்வொரு ரூம்ஸுமே வந்து யூரோப்பியன் ஸ்டைலில் இருக்கிற மாதிரி என்னென்ன இருக்கும், ஃப்ளவர் ஷாப்ஸு அந்த மாதிரிலாம் டிசைன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரு இடத்துல வந்து இந்த பீஸா வச்சு விளையாடுற மாதிரிலாம் இருந்துச்சு. நம்மளே உட்காந்து பீஸா மாதிரி ஆக முடியும் அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஒரு இது வந்து சன்ஃப்ளவர்ஸ் அதெல்லாம் வச்சாங்க. அங்கங்கே ஸ்பாட்ஸ் இருந்துச்சு, ஃபோட்டோ ஸ்பாட்ஸ், அதெல்லாம் நம்ம ஃபோட்டோ எடுத்துக்க முடியும். ஒரு ரூமில் வந்து அந்த ட்ரெஸ், யூரோப்பியன் ஸ்டைல் ட்ரெஸ்ஸஸ் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு வீடு 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 மாதிரி வச்சுருந்தது எல்லாமே வந்து உள்ளுக்குள்ளே போய் பார்த்தோம்னா நமக்கு நிறையா அது அவங்களோட கல்ச்சரை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் நிறையா இருந்துச்சு. ஸோ அதுக்கு அடுத்து வந்து ஒரு சர்ச் இருந்துச்சு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ உள்ளே போய் பார்த்தோம், யூஸ்வலாக இருக்கிற சர்ச் மாதிரியே தான் வச்சுருந்தாங்க. அங்கே வந்து நம்ம ஆக்சுவலாகவே கல்யாணம்லாம் கூட பண்ணிக்கலாம் போகிறது இருக்குது. ஸோ இந்த டெஸ்டினேஷன் வெட்டிங் எல்லாம் சொல்லுவாங்களே, மேபி இந்த தீம் பார்க்கில் வந்து நம்ம மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா அங்கே வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அந்த அந்த ஏரியாவை அப்படியே பார்த்துட்டு அதுக்குள்ளேயே இருக்கிற ஒரு ஃபஸ்ட், அதாவது இந்த கேள்வி கேட்டால் நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகலாம் அந்த மாதிரி இருக்கும்ல, அப்போனா தான் உங்களை நான் சாப்பிடாமல் விடுவேன் அந்த மாதிரி கதைகள் இருக்கும்ல. ஸோ அது மாதிரி ஒரு பிளேஸ்க்குள்ளே போனோம். கொஞ்சம் டெரராக இருந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ ஒரு தாத்தா வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம கிட்ட க்வெஸ்சன் கேட்டுகிட்டே இருப்பார், நம்ம ஆன்சர் பண்ணிட்டு அதை சால்வ் பண்ணி சால்வ் பண்ணி நெக்ஸ்ட் பிளேஸுக்கு போகிற மாதிரி இருந்துச்சு. ஃபுல்லாக ஜாப்பனீஸில் இருந்துச்சு, அந்த அளவுக்கு எங்களால் அதை கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ண முடியல. பட் ஒன்று ஒன்று பார்த்துட்டு நாங்கள் அப்படியே அந்த ஏரியா பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்கி போயிட்டோம். பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு, எல்லா இடத்துலையுமே அந்த அனிமல்ஸ் அதெல்லாம் வச்சுருந்தது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதுலேருந்து பார்த்துட்டு அடுத்த ஏரியாக்குள்ளே வந்தோம். இதுவுமே வந்து அந்த ஸ்பானிஷ் வில்லேஜ்குள்ளே இருக்கிற ஏரியா தான். அங்கே வந்து ஒரு உடஞ்ச கப்பல் மாதிரியும் ஒரு வாட்டர் பிளேஸ் மாதிரியும் இருந்துச்சு. சம்மரில் இந்த இடம் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய நம்ம கேம்ஸ் எல்லாம் பண்ண முடியும், வாட்டர் இதெல்லாம் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு அடுத்து நாங்கள் வந்து அந்த கப்பலுக்குள்ளே தான் போய் பார்க்க, அந்த உடஞ்சி போயிருந்துச்சுல கப்பல், ஸோ அதுக்குள்ளே போய் பார்க்குறக்கா ஏறுறப்ப இந்த வியூ தெரிஞ்சிச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அந்த கப்பலில் அந்த காலத்துலலாம் வந்து வியாபாரிகள் வரும்போது நிறைய வச்சுருப்பாங்கள்ல என்னென்ன மாதிரி திங்ஸ், அது மாதிரி அந்த கப்பலில் இருந்துச்சு. மேலே ஒரு வியூ பார்த்தோம்ல, ஸோ அந்த இடத்துக்கு தான் நெக்ஸ்ட் நாங்கள் போனோம். ஆக்சுவலாக வந்து அதில் வந்து நம்ம போட்டிங் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதுலேயும் வந்து சைட்ஸ்லாம் வந்து நிறையா ஸ்பானிஷ்குரிய திங்ஸ் எல்லாம், டான்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த இது ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு அந்த போட்டிங்கு. ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் லெவல் ஏரியாவுக்கு நாங்கள் போனோம். அதுக்கு வந்து ஒரு எஸ்கலேட்டர் இருந்துச்சு. ஸோ அந்த எஸ்கலேட்டரை தாண்டி வெளில போனோம்னா அந்த நெக்ஸ்ட் ஏரியா அதர் சைட் ஆஃப் த இதுக்கு போக முடியும். ஸோ வெளில வந்து பார்த்தா ரொம்ப எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. அங்கேயும் வந்து ஒரு
ஹிஸ்டாரிக் பில்டிங் வந்து யூரோப்பியன்ஸ் ஹிஸ்டாரிக் பில்டிங் தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் ஜஸ்ட் ஒரு மாடலுக்கு தான் வச்சுருக்காங்கன்னு நினச்சேன். பட் உள்ளே போய் பார்த்தோம்னா ஒரு மியூசியம் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த காலத்தில் இருக்கிற அந்த யூரோப்பியன் திங்ஸு, சிலைகள், அதுக்கப்புறம் அந்த வியாபாரிகளோட சிலைகள், அதுக்கப்புறம் இந்த போர்ஸ்லின் கப்ஸ், மக்ஸ் அதெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் ஒரு சைடு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸஸ், அவங்க என்ன மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரியெல்லாம் கூட வச்சுருந்தாங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அந்த பிளேஸே பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதெல்லாம் நாங்கள் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து வெளியில் வந்தோம். அதுக்கப்புறம் வெளியில் வந்து பார்த்தா இன்னொரு ஒரு பெரிய ஓப்பன் ஆடிட்டோரியம், அதுவும் வந்து கம்ப்ளீட்டாக யூரோப்பியன் ஸ்டைலில் தான் இருந்துச்சு. அங்கே நிறைய ஷோஸ் நடக்கும் போல இருக்கு. பட் அன்னைக்கு வந்து நிறைய கேன்சல் பண்ணியிருந்தாங்க. அது பக்கத்தில் வந்து ஒரு பார்த்தா ஒரு இன்னொரு பில்டிங் இருந்துச்சு. ஸோ இதுவும் ஏதாவது இருக்கும்னு நினச்சி உள்ளே போய் பார்த்தா அது டாய்லெட்டு. ஸோ பேர் கூட அவங்க வந்து ஸ்பானிஷில் எழுதியிருந்ததுனால நாங்கள் உள்ளே போனதுக்கப்புறம் தான் எங்களுக்கு அது தெரிஞ்சிச்சு, அது டாய்லெட்டுன்னு சொல்லிட்டு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல நிறையா வந்து அந்த ஸ்பானிஷ் பில்டிங்ஸ், அந்த யூரோப்பியன் பில்டிங்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டும் வந்து ஒரு ஷோ பார்க்குறதுக்கு தான் போயிருந்தோம். பாருங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குதுன்னு சொல்லிட்டு, யாருமே இல்லாமல் ஸோ ஷோ வீடியோ எடுக்க முடியாது. ஸோ அதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க் இருக்கிற ஏரியாவுக்கு வந்துட்டோம். ஸோ அந்த ஏரியாவுமே வந்து ரொம்ப வித்தியாசமாக டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு யூரோப்பியன் ஸ்டைல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக தான் இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து அஸ் யூஷுவல் இருக்கிற எல்லா விளையாட்டுறது அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப புதுசாலாம் ஒன்றும் இல்லை. பட் ஒரே ஒரு ரோலர் கோஸ்டர் வந்து ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. ரொம்ப ஆல்மோஸ்ட் 30 seconds அந்த மாதிரி போயிட்டு வர மாதிரி ஒரு பெரிய இது, ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு. பட் நாங்களாம் அதில் போகவே இல்லை. ஈவன் வெங்கடேஷ் கூட போல ஏன்னு தெரில. ஸோ பஸ்ஸும் நிறையா ஆக்சுவலாக ட்ரை பண்ணான் அவங்க அப்பா கூட சேர்ந்து. ஒரு ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய ரோலர் கோஸ்டரு, அதுக்கப்புறம் எல்லாமே அவளுக்குரியது எல்லாமே அவள் ட்ரை பண்ண, அந்த பலூன்ஸ்லையும் கூட வந்தாள். அதுக்கப்புறமா வந்து மேரிகோ ரவுண்ட் போனோம் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து. அப்புறம் அந்த கப்பன் சாஸ்டர் விளையாடுவோம்ல, அந்த அதெல்லாம் கூட போனோம் நாங்கள். அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது வின்டருன்றதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே அப்படியே இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. மேபி இட்ஸ் அரௌண்ட் ஒரு 5 o'clock அந்த மாதிரி தான் இருந்திருக்கும். பட் அது போய் இருட்ட ஆரம்பிச்சிருச்சது. ஸோ அதுக்கப்புறமா வந்து நாங்கள் வந்து இந்த லேசர் வச்சு ஷூட் பண்ணுற அந்த இதுக்குள்ளே போயிட்டு அதில் போய் நிறையா பாயிண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் உட்காந்து போய் பண்ணிட்டு வந்தோம். ரொம்ப ஃப்ரீயாக இருந்ததுனால எங்களுக்கு வந்து எல்லாத்துலேயுமே ஒரு 3 தடவை 4 தடவைலாம் போக முடிஞ்சிச்சு. ஆக்சுவலாக ரொம்ப கம்மி டைம்லேயே இவ்வளோலாம் பண்ண முடிஞ்சு. பட் யூஷுவல் க்ரௌடு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த டைமுக்குள்ள எதுவுமே செஞ்சுருந்துருக்கவே முடியாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு ட்ரெயின் இருந்துச்சு. ஸோ அது வந்து அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க் ஏரியா ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக சுற்றி வரும். ஸோ நம்ம அதில் உட்காந்து அந்த பார்க்கில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்து பார்த்துட்டே வர முடியும். அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இலுமினேஷன் வேற கொஞ்சம் போட அந்த இருட்ட ஆரம்பித்தோன்னே லைன்ஸ் எல்லாம் நிறையா போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதில் வந்து அந்த ட்ரெயின்குள்ளே உட்காந்து அப்படியே பார்த்துட்டே வர்றது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி சொல்கிறது, நம்ம அது வரைக்கும் விளாண்டுட்டே இருந்த ஏரியாவில் அப்படியே ஒரு ட்ரெயினில் அப்படியே ஸ்லோவாக போய் என்னென்ன இருக்குன்னு மெதுவாக பார்த்துட்டே வர்றது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஈவன் அது ஆக்சுவல் ட்ரெயின் மாதிரி கேட்டெல்லாம் அங்கங்கே போட்டு அதெல்லாம் வர பண்ணாங்க. அதுவும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த ரைடு வந்து ஆக்சுவலாகவே கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் போல இருக்குது. ஸோ பஸ் என்ன நினச்சதுன்னு தெரில, சரி போகலான்னு சொல்லிட்டு போயிடுச்சு. ஆனால் வரும்போது பார்த்திங்கன்னா செம்ம அழுக. என்னன்னு பார்த்தா அது வந்து ஒரு இடத்துல செம்ம ட்ராப்பு போல் அப்படியே நல்ல பீக் வரைக்கும் போயிட்டு அப்படியே பயங்கரமாக ட்ராப் பண்ணிருச்சு போல இருக்குது. ஸோ அதனால் அவள் வந்துட்டு கொஞ்சம் அழுக ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே ரொம்ப கேஷுவல் ஆகிட்டா, இவ்வளோ பெரிய இதுலலாம் நான் போயிட்டு வந்துட்டேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவள் செம்ம ஹாப்பி ஆகிட்டான். ஸோ அதை அழுதுகிட்டே வரப்ப நாங்கள் அதை கொஞ்சம் சமாதானப்படுத்திட்டு இருந்தோம். ஸோ இதோட நாங்கள் அப்படியே வந்துட்டு இருக்கிற கொஞ்சம் லைட்ஸ் எல்லாம் இருக்கு போட்டிருக்கதை பார்த்துட்டு அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆனோம்.
ஸோ இந்த காலையில் நம்ம பார்த்த வந்து அந்த பில்டிங்ஸ் எல்லாமே வந்து அந்த லைட்ஸ் போட்டோடனே அப்படியே ஒரு வேற ஒரு லுக்கு கொடுத்துச்சு. இது ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இலுமினேஷன் வச்சுக்கோங்களேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதுலேயும் கொஞ்சம் நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு அப்புறம் சோனி ஷாப்பெல்லாம் போய் பார்க்குறதுக்கு டைமே இல்லை, ஜஸ்ட் ஒரு ஓவர் வியூ தான் அப்படியே பார்த்துட்டு என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அப்படியே கிளம்பியாச்சு. எதுவும் வாங்கலாம் இல்லை, இவ்வளோதாங்க அந்த ஸ்பானிஷ் வில்லேஜ். ஸோ உங்களுக்கும் இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் இது பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த இடத்துல எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்றதை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய் பாய்.